வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க பழமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மனமயக்க நிலைகள் என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்கள், அவற்றை எப்படி மாற்றி அமைப்பது, அதற்கான என்ன வழி என்பதை எல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மனமயக்க நிலைகள் பேராசை, சினம், கடுப்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஆறு குணங்கள். சினம் என்பதனால் எவ்வளவு விளைவுகள் வருகிறது என்பதை பற்றி சிந்தித்தோம். உடல் நலம், மனவளம், உயிர் பலம் அனைத்துக்கும் கேடாக இருக்கிறது. ஆன்மீக மேம்பாடு அடைவதற்கு தடையாக இருக்கிறது. அதனால் பொறுமை என்ற நற்குணமாக நம்முடைய சினம் என்ற எழுச்சி நிலையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தோம். இப்பொழுது கடுமையான பற்று என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். பற்று என்பது கடுமையாக இருக்கக்கூடாது. கடுமையான பற்று பொருள் மீது, நபர் மீது வைத்துக்கொள்வது. இந்த பொருள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற ஒரு நிலை, இந்த நபர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற ஒரு மன வேகம், இது கடுமையான பற்று என்று அழைக்கப்படுகிறது. இந்த கடுமையான பற்றின் மூலமாக மனம் அவதியுடுகின்றது. என்றைக்காக இருந்தாலும் இந்த பொருளோ நபரோ நம்மை விட்டு பிரியத்தான் போகிறது. அதனால் எந்த பொருள் மீதும் நபர் மீதும் கடுமையான பற்று இல்லாமல் அணுகியும் அணுகாமலும் தீக்காய்வார் போல வாழ வேண்டும் என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். அணுகியும் அணுகாமல் இருக்க வேண்டும். கடுமையான பற்று இல்லாமல் அந்த பற்றாக இருக்கின்ற ஒன்றை வேறு என்ன மாதிரியான குணமாக மாற்றுவது, அதற்கான விடையும் அருள் தந்தை அவர்கள் தருகிறார்கள். ஈகை என்ற நற்குணமாக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ பொருள் இருக்கிறது, எவ்வளவோ நபர்கள் இருக்கிறார்கள், இந்த உலக சமுதாயத்துக்காக உழைப்பதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். நிறைய பொருளையும் நபரையும் வைத்து கொண்டால் துன்ப நிலை உருவாகின்றது. பொருட்களை அதிகமாக பயன்படுத்தினால் உடல் நலம் கெடுகிறது. பாதுகாக்கப்பட வேண்டிய நபர்களை அதிகப்படுத்தி கொண்டால் சுதந்திரம் கெட்டுப்படுகின்றது. அதனால் இந்த இரண்டு வகையில் கேடுகளை தரக்கூடிய இந்த கடுமையான பற்றை ஈகை என்ற நற்குணமாக மாற்றி வைத்து கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் வாழ முடியாதவர்கள் இருக்கிறார்களோ, வாழ வசதியற்றவர்கள் இருக்கிறார்களோ, வாழ தெரியாதவர்கள் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் சேர்த்து வைத்துள்ள பொருட்களை அவர்களுக்கு ஈகையாக அளிக்க வேண்டும். அறிவாலோ, உடலாலோ, பொருளாலோ இந்த உலக மக்களுக்கு உதவி அருள் தொண்டாற்றி உய்ய வேண்டும். மனிதனுடைய நோக்கமே உய்தல் தான். உய்தல் என்றால் இறைவனோடு இணைவது, இறை குணங்களை பெறுவது. அந்த இறைவனோடு இணைய வேண்டும் என்றால் மனிதனுடைய அலைச்சூழல் வேகத்தை குறைத்தாக வேண்டும். குறைக்காமல் இறைவனோடு இணைவது என்பது எளிதான காரியமாக இல்லை. எளிமையாக இருக்க வேண்டும் என்றால் மனித மனம் மாசு இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகளை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தருகிறார்கள். எளிய முறை குண்டல் நியோகத்திலே உயிர் மீது மனம் வைத்து தியானிக்கின்ற பொழுது மனம் அமைதி அடைகின்றது. அமைதி அடைந்த மனதினால் மட்டுமே இறை உணர்வும் பெற முடியும், அறநெறி வாழ்க்கையும் வாழ முடியும். எனவே எந்த ஒரு நபராக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், அதன் மீது கடுமையான ஒரு பற்றினை வைக்காமல் மனதை லேசாக்கி கொள்ள வேண்டும். சுவாமி அவர்கள் சொல்லுவார்கள், உறவிலே காணுகின்ற உண்மை நிலை தெளிவே துறவு என்று சொல்லுவார்கள். உறவாகவும் இருக்க வேண்டும், அதே நேரத்திலே துறவாகவும் இருக்க வேண்டும். இன்னும் நுணுகி பார்க்கின்ற போது அவர்கள் தருகின்ற விளக்கம், எண்ணத்திலே துறவு வேண்டும் என்று சொல்வார்கள். செயல்பாட்டிலே நாம் துறவாக கூட இருக்க முடியும், ஆனால் எண்ணத்திலே பற்று வைத்து கொண்டு இருப்போம். ஸோ எண்ணத்திலே துறவு என்ற ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாக கடுமையான பற்று இல்லாமல் இந்த உலகத்துக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய வேண்டும். உலக மக்களுக்காக உழைக்க வேண்டும். அதற்கு உடல், பொருள், ஆவி இவை அனைத்தையும் கொடுத்து செய்ய முடியும் என்பதை சுவாமி அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். ஸோ கடுமையான பற்று என்ற ஒரு தீய குணத்தை ஈகை என்ற நற்குணமாக மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.